கர்த்தாவே, நீர் சிலுவையில் எங்களுக்காய் அநேக பாடுகளை பட்டி ஆண்டவரே ஏற்பட்ட பொழுது நீர் பேசியதான வார்த்தைகள் ஆண்டவரே நாங்கள் பேசுவது எங்களுடைய பாக்கியமாக நாங்கள் எண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் பேசிய வார்த்தைகளை நான் பேசுவதற்கு அடியாள் எவ்வளவு வேணும் தகுதியானவள் அல்ல, ஆனாலும் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிற தயவுக்காய் உமக்கு நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நான் பேசுகிறதான வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19:30 நான் வாசிக்கிறேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் என்ன காரியத்திற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? முதலிலிருந்து நாம் பார்க்கும் என்று சொன்னால், அநேகர் அவரை நிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அவர் மன்னிக்கிறவராயிருந்தார். தன்னோடு கூட கல்வர்கள் மத்தியில் அவள் அறையப்படும் பொழுது கூட அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவனை அவர் என்ன செய்கிறார் என்றால் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அப்பொழுது நாம் எதற்காய் அவர் வந்தார்? நம்மை ரட்சிப்பதற்காகவும் நம் பாவங்களை மன்னிப்பதற்காகவும் தேவாதி தேவன் இந்த பூமியிலே அவரை அனுப்பினார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். என்ன காரியத்தை அவர் முடித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது ஒரு நிறைவான வார்த்தையாய் அவர் முடிக்கிறார் என்றும் கூட நாம் பார்க்கிறோம். நிறைய வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம். முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் என்ன நம்ம நினைக்கிறோம்? நிறைய ரெண்டு விதங்களில் நம்ம சொல்லலாம். முடிஞ்சதுன்னா எதுவுமே இது இல்லை, சரி என்ன முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னொரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம், நிறைவாய் நான் முடித்து விட்டேன். இப்போ ஸ்கூலும் சரி, நம்ம ஒரு வேலையாகட்டும் சரி, எதையாக இருந்தாலும் நம்ம நிறைவாய் செய்து முடித்த மட்டும் சொன்னால் அந்த நிறைவு நம்ம மனதுக்குள்ளே இருக்கும். அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா தனக்கு சொன்ன வேலையை சரியாய் நிறைவேற்றி முடித்தமையால் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சொல்லுகிறார். அது ஒரு நிறைவான வார்த்தையாய் நாம் நினைக்கிறோம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 17:4 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பூமியில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பின நோக்கத்தை பிதா செய்தபடியினாலே அவரை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நியமித்த, அவர் சொன்ன, நமக்காக நம் பாவங்களுக்காக அவர் இந்த உலகத்திற்கு வர வேண்டும், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது பல ஆண்டுகளுக்கு, பல 100 வருடங்களுக்கு முன்பாகவே மோசே, எசாயா போன்ற தீர்க்க தரிசனங்கள் சொன்ன வார்த்தைகளை அவர் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நம்மை அழிப்பதற்காக வரவில்லை, நம்மை காப்பதற்காகவே வந்தார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறவர். பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி பல பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல தீர்க்க தரிசனங்களாக எழுதியிருக்கிறாங்க. பல பேர் வந்து மோசே, இன்னும் யோசேப்பு போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய யோசேப்பை பார்த்தோம் என்று சொல்லி பார்த்தாங்கன்னா யோசேப்பருடைய சகோதரர்கள் அவரை கொலை செய்யும்படியாக அவர் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய திட்டம் அப்படி அல்ல. அவர் எகிப்திற்கு ஒரு பெரிய அதிகாரியாக வைக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அதனால் அவர் நிறைய காரியங்களை யோசேப்பை காப்பாற்றுகிறார். ஏன் என்று சொல்லி பார்த்தோம்னா அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், ஆண்டவருடைய பிள்ளையாய் அவர் இருக்கிறார், பாவத்திற்கு விலகுகிறவராய் இருக்கிறார். இதையெல்லாம் அவர் பார்த்து தமக்கு உண்மையான உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வாக்கின்படியாய் அவ்வாறு காத்து தன்னுடைய சகோதரர்களே தன்னிடத்தில் வந்து உதவி கேட்கும்படியான சூழ்நிலையும் கர்த்தர் செய்கிறார். எஸ்தரை பார்ப்போம் என்று சொன்னால் அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒரு ராஜாத்தியாக இருக்கிறாங்க. ஆனாலுமே அவங்க ராஜ அரண்மனையில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்மை கிடைச்சிருச்சு, பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கிறோம் அவங்கன்னு சொல்லி அவங்க இல்லை. ஆனால் அவர் தன்னுடைய சித்தப்பா சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து யூத ஜனங்களுக்காக அவர் ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது அதற்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தந்தார். இதுலையும் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால் ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஜெபிக்கிறார்கள், உண்மையுள்ளவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 4:7 நாம் பார்க்குறோம். இப்படி நாம் எல்லாவற்றையும் செய்து முடித்து உண்மையும் உத்தமமாக இருந்து கர்த்தர் எப்படி நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தாரோ அதே போல் நாமும் இருந்து நமக்கு என்ன கட்டளை கர்த்தர் கொடுக்கிறாரோ வார்த்தையை தருகிறாரோ அப்படி நாம் கை கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நாம் அடைய முடியும் என்பது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படியா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் இருந்து இந்த பூமியை சுதந்திரித்து அவர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்தார், பொறுத்தார். அப்படியாய் நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. யோசேது பார்த்தீங்கன்னா, யோபு பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார். அவருடைய பிள்ளைகளெல்லாம் அவரை விட்டு இழந்துட்டார், பிசாசானவன் எடுத்துக்கொண்டான்.
தன்னுடைய சொந்த பந்தம் எல்லாம் அவரை விட்டு விலகி போனது. மனைவியும் விலகி போயிட்டாங்க. ஆனாலும் தன்னுடைய உத்தமத்திலே அவர் உறுதியாய் நின்றபடியினாலே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, யோபு வந்து என்னோடய வீட்டில் எங்குமே உண்மை உள்ளவன், நான் ரொம்ப ரேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அவரை குறித்து சாட்சி கொடுக்குறதையும் நாம் பார்க்குறோம். இப்படி நாமும் உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் மறித்தாலும் கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறோம், பிழைத்தாலும் அவருக்கென்றே பிழைப்போம் என்று சொல்லி நாம் வாழ்கிறவர்களாய் இருப்போம். பரிசுத்தமுள்ளங்கள் நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி ஆண்டவர் பேசுகிறவர் நான் அல்லப்பா, எங்களிலிருந்து நீரே பேசுகிறீர் என்பதையும் நாங்கள் அறிகிறோம். நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. தகப்பனே, இந்த வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கும்படியாய் இடத்துல செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன்.